இப்ப வந்து நீங்க வந்து எப்படி பண்ண போறீங்க அப்படின்றது அடுத்த கேள்வி. இந்த அரிய நோக்கு அரிய நுண்ணுணர்வு நுணுக்கரிய நுண்ணுணர்வு உணர்வு இலா பிரதிபிம்பங்களோட கண்ணாடியினுடைய இருப்பு பேரறிவு பேருணர்வு கொஞ்சம் கூட கலங்காமல் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் அப்படின்னா என்ன மொத்த 770 கோடி மக்களோடையும் இது அன்அசோசியேட்டடா இருக்கு உணர்வே கிடையாது. இப்ப வந்து யாருக்கு வந்து இதுல வந்து சீரியஸ்னஸ் வேணும் தாபம் வேணும் சரணாகதி வேணும் யாருக்கு வேணும் சொல்லுங்க. நானுக்கு தாங்க நான் என்பது யார் இப்போ இதை பேசுது இல்லைங்களா அதுவே நான் தான். நான் என்ன செஞ்சு அதை அடைய முடியும் தாபத்தலால தன்னைத்தானே தாபத்தினால் தவம் செய்யணும் தவம் தான் அந்த அரிய நோக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வயதானவரால அந்த ஊசியில நூலை கோக்க முடியாது ஏன்னா ஒரே ஜம்புல பாகும் எம்டி ஸ்பேஸே ஓவர்லாப் ஆகும் ஊசியினுடைய துவாரத்துல காதுல ரெண்டு மூணு துவாரம் தெரியற மாதிரி இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால் ஊசியில. ஒரு குழந்தைக்கு தெளிவாக இருக்கும் மாணிக்க வாசகருக்கு தெளிவை அப்படி வர்ணிக்கிறார். அடியவர்கள் எல்லோருக்கும் வந்து இங்க வந்து வாழ்வது முக்கியமல்ல ஆணாக பெண்ணாக உணர்ச்சிகளை எல்லாம் செயல்படுத்தி வெளிப்படுத்தி அதன் மூலமாக அடைந்தவனாக இன்பம் அடைந்தவனாக லாபம் அடைந்தவராக பொழுதை கழித்தவராக எல்லாத்துக்கும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குங்க. எந்த உணர்ச்சிக்கும் அடிப்படை வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அங்கே வாழ்பவன் இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு பார்வை இருக்கும். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் கூட சங்காத்தம் இல்லாத முழு பொருள் நிறைவு பொருள் அசங்க பொருள் உண்மையான தான். இது அத்தனையும் சூப்பர் இம்போஸ்ட் வெண்ணை வெண்மையான சினிமா திரையில் காட்சிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றது. நிறைய நபர்கள் அங்கு வந்து கதாபாத்திரங்களை வைத்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். நடிப்பையே உண்மையாக்கி மற்ற கதாபாத்திரங்களை திருத்த முடியுமா தன்னை பற்றி புரிந்து கொள்ள வைக்க முடியுமா தெரிந்து கொள்ள வைக்க முடியுமா தன்னை அறியப்படுத்த முடியுமா தெரியப்படுத்த முடியுமா இதுவே இங்க இன்னும் ஓயல. ஆனா எப்பேற்பட்ட ஒரு அசங்கமாக ஒரு மெய்ப்பொருள் 770 கோடி பேர் இருங்க 14 லட்சம் லைட் பில்லியன் இயர்ஸ் இருங்க நடப்போப்பா இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு வாழ்க்கைய நம்முடைய தூள உடல் சூக்கும உடல் இவை இரண்டும் சேர்ந்து 4 கோஷங்களை நிரப்பி இருக்கிறது. சூக்கும உடல் தான் வந்து ஸ்தூல உடலுக்கு அதிபதி. சூக்கும உடலுக்கு அதிபதி என்ன ஆழ்ந்த உறக்கத்துல ஒன்றும் அறியாமை ஒன்றும் தெரியாமை ஒன்றும் புரியாமை எழுந்துண்ட எண்ணம் யாரு உணர்ச்சி யாரு எண்ணுபவன் யாரு எண்ணுதல் என்ன புரிந்து கொள்ளுதல் என்ன அறிந்து கொள்ளுதல் என்ன அடைதல் என்ன அடைபவன் எவன் விஷயங்களை தனதாக்கி கொண்டவன் எவன் பொருட்களை தனதாக்கி கொண்டவன் எவர் தான் யாருன்னு தெரியாததுனால கை காலுக்கு பணம் சேர்க்கிற மாதிரி கை கால்கள் உறவு கொள்ற மாதிரி ஒரே பெண் அவளே அம்மா என்று அழைக்கப்படுகிறாள். அதனுடைய இன்னொரு பிரதிநிதியாக அதே பெண் வடிவத்தில் இருப்பவள் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அக்காள் தங்கை விதவிதமாக அழைக்கப்படுகின்றாள். ஆனால் செல் என்னமோ ஒண்ணு முக ஜாடைகள் வேறுபடுகின்றது. எல்லாம் பெயர்கள் எல்லாம் நினைப்புகள். பெயர்களுக்கு பின்னால் இருப்பது நினைப்புகள். நினைப்புகளுக்கு பின்னால் இருப்பது உணர்ச்சி கொண்ட பாவங்கள். இந்த உணர்ச்சி கொண்ட பாவங்கள் கூட பிரதிபலிப்புகள். கண்ணாடி அதை வந்து தொட்டுக்கவே இல்லை தன்னுடைய விளங்கும் தன்மையை வந்து அங்க வந்து விட்டு வைக்கவே இல்லை புணர்வே பண்ணலை. நம்முடைய அறிவு இப்படித்தான் செயல்பட்டு இருக்கு. குறுகிய சிற்றறிவு பிரதிபலிப்புகள் கூட ஆல்ரெடி பிரதிபலிக்கப்பட்டு முடிக்கப்பட்டவைகள். சி கண்ணாடிக்கு அந்நியமா இந்த இந்த பிரபஞ்சத்தையே இந்த கண்ணாடிக்குள்ள பிரதிபலிப்பாக சொல்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் 14 பில்லியன் லைட் இயர்ஸ் வந்து ஆல்ரெடி பிரதிபலிக்கப்பட்டு பெரிய மகாபிரளயம் கூட முடிக்கப்பட்டிருக்கிறது.
பிரபஞ்சம் உதிச்சா என்ன மறைஞ்சா என்னன்ற மாதிரி அசங்கமாக ஆழ்ந்த உறக்கம் போல தனியாக முழுமையாக நிறைவாக அனைத்தினுடைய ஆதாரமாக உண்மை பொருளாக தான் தானாகவே மனிதனுக்கு மனிதன் உணரும்படியாக தனக்குள்ளே திரும்பி தன்னை கடந்து அவன் உணரும்படியாக அப்படி அப்படி ஜஸ்ட் வெயிட்டிங். இப்போ இது மேல இருக்கிற பற்று தான் வாசனைன்னு பேரு. அரிய நோக்கி ஏன் வராம இருக்கு? இங்க வலிமையான வாசனை நோக்கு வந்து அதை கலைச்சி வச்சிருக்கு. ஊசி துவாரம் வந்து தெரிய மாட்டேன்றது, ஊசியினுடைய காது தெரியல நூலக்கோக்கத்துக்கு. நான் போய் சமர்ப்பணம் பண்றதுக்கு போய் நானினுடைய சுட்டறிவு அத்தனையும் வைராக்கியமாக விளக்குவதற்கு, உடுக்குவதற்கு, அடக்குவதற்கு திராணியற்று அகந்தை இருக்கின்றது, கலைந்து கிடக்கின்றது.